ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி 21/2/2019 வியாழக்கிழமை அன்னைக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்கள் நாளைய மார்க்கெட்டுக்கு நமக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 10,789 அப்படிங்கிற லெவலில் 54 புள்ளிகள் உயர்ந்து 0.51% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகளில் 36 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 14 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ஐடி செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் செக்டர் 96 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு 27,52 அப்படிங்கிற லெவலில். ஆட்டோ செக்டார் 35 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், அதுக்கப்புறமா எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ செக்டாரில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஆட்டோ செக்டர் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தாலும் அதில் ட்ரேட் ஆன முக்கியமான பங்குகள் எம்ஆர்எஃப், அதுக்கப்புறம் ஈச்சர் மோட்டார்ஸ், மாருதி, டிவிஎஸ் மோட்டார்ஸ், போச் லிமிடெட், ஸோ இந்த பங்குகள் எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹெவி செல் ஆஃப் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆட்டோ செக்டர், ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பெரிய லெவலில் மூவ் ஆகாமல், நெகட்டிவாக க்ளோஸ் ஆகாமல் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது அது ஒரு பாசிட்டிவ் விஷயந்தான். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஐடி. ஸோ ருப்பியோட ப்ரைஸ் வந்து இந்திய டாலருக்கு, யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக பாசிட்டிவாக இருந்தது. ஐடி ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 20 புள்ளிகள் குறைந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வாட்சில் நம்ம பார்த்தோன்னா அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக டிசிஎஸ் 2 புள்ளிகள் 0.14% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்சிஎல் டெக், மைண்ட்ரி, ஓஎஃப்எஸ்எஸ், இன்ஃபி, இன்ஃபிபீம், ஸோ இந்த பங்குகள் எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆனது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பேங்க் செக்டர், அதுக்கப்புறம் பிஎஸ்சி பேங்க்கு. ஸோ நாம் நேத்தே வந்து இதை பற்றி க்ளோசிங் வீடியோவில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். முக்கியமாக சில பிஎஸ்சி பேங்க்குக்கு வந்து கவர்மெண்ட்டில் இருந்து அமௌண்ட் அலோகேட் பண்ணது பார்த்தோன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதில் பார்த்த முக்கியமான எல்லா பங்குகளுமே நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. முக்கியமாக சென்ட்ரல் பேங்க் 7% மேலே பாசிட்டிவ், சிண்டிகேட் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஐடிபிஐ, பிஎன்பி, யூனியன் பேங்க்கு, ஓரியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, கெனரா பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, ஜேஎன்கே பேங்க்கும் இந்தியன் பேங்க்கும் மட்டும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், தேனா பேங்க்கு, விஜயா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா மூணும் டைப் ஆகி மெர்ஜ் ஆகி ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அது ஐ திங்க் ஏப்ரல் 1 அப்ளை பண்ண போகிறாங்க, அதாவது பரிமாற்றத்துக்கு வரப்போகுது அப்படின்ற நியூஸ் நான் பார்த்தேன். ஸோ அதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட்டில் போடுங்க, அதை மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து பயனடைவாங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி 21ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவாகவே ட்ரேட் ஆகுதை நம்ம இங்கே பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கேண்டில் இன்னும் கிளியராக தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் இருந்து ஒரு பாசிட்டிவான ஃப்ரேமு கொடுத்துருக்கு. அதே மாதிரி டே கேண்டலில் பார்க்கும்போது தொடர்ந்து 8 நாள் சரிவுக்கு அப்புறமா தொடர்ந்து 2வது நாளாக மார்க்கெட் ஒரு பாசிட்டிவான ஃபார்முக்கு வந்திருக்கு. ஸோ 10,745 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,808 அப்படிங்கிற ஹை போயிருக்கு. ஸோ 10,800 தாண்டினது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருந்தாலும் 10,789 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 10,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இன்றைக்கி டேலோ 10,721. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம் முக்கியமான பாயிண்ட்டெல்லாம். இன்றைக்கி ட்ரேடிங் வந்து 100-day மூவிங் ஆவரேஜை தாண்டி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 13 DEMA, ஸோ இந்த வேல்யூவை டெய்லி சார்ட்டில் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்கிறது புல்லிஷ் ட்ரெண்டுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ இந்த புல்னஸ் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த லெவலாக 10,900 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் 10,900 அப்படிங்கிற லெவலை தாண்டினுச்சுன்னா மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னும், அதே மாதிரி
சப்போஸ் நம்ம வந்து லாங் போகிறதுக்கு நிஃப்டியில் லாங் போகணும் அப்படின்னு முடிவு எடுத்தோம்னா நம்ம ஸ்ட்ரிக்டான ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் 10,640 மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லைக் என்னென்னா நம்ம வந்து சப்போஸ் மார்க்கெட் 10,850 போகுது, 10,900 போகுது, 950 அப்படியே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேடிங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்ட்ரிக்டான க்ரூஷியல் சப்போர்ட் லெவல் 10,640, அதையும் நம்ம கவனிக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸோ வாரத்தோட இறுதி நாள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துடுவோம். க்ளோஸான மார்க்கெட்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி 1,555 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ்டாகவும், 971 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 146 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைந்திருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது டெக் மஹிந்திரா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஜம்ப் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐடி ஃபர்ம்ஸ் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ்ட் அ ஷேர் பைபேக் பிளான் ஆஃப் அப் டு 2,000 crore. ஸோ இது வந்து இன்றைக்கி டெக் மஹிந்திராவுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், ஸோ இது வந்து 4% மேலே ஜம்ப் ஆகிருக்கிறதுக்கான முக்கிய காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மார்க்கெட் லெண்டர்ஸ், ஸோ அந்த அதாவது மார்க்கெட்டில் இருந்த ஸ்டாக் ரோஸ் ஆன் ரிப்போர்ட்ஸ் தட் த ப்ரமோட்டர்ஸ் ஆஃப் டிஹெச்எஃப்எல் ஹாவ் மேண்டட் பார்க்லேஸ் குரூப் பிஎல்சி அண்ட் என்எம் ரோஷித்சல் டு ஃபைண்ட் அ பையர் டு செல் அ கண்ட்ரோலிங் ஸ்டேக். ஸோ அது வந்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு நியூஸாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அனில் அம்பானி குரூப் ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெட்னஸ்டேவோட கரெக்ஷனுக்கு அப்புறம். அதுக்கான காரணம் என்னென்னா, ரிலையன்ஸ் நிப்பான் ஏஎம்சி க்ளோஸ்ட் அட் அப்பர் செக்யூர்ட் ஆஃப்டர் ப்ரமோட்டர் ரிலையன்ஸ் கேபிட்டல் அனௌன்ஸ்ட் இட்ஸ் பிளான்ஸ் டு செல் என்டையர் 42.8% ஸ்டேக்கையுமே வந்து அவங்க நிப்பான் லைஃபோட விற்க போகிறதா அவங்க சொன்ன நியூஸு அந்த பங்குக்கு பாசிட்டிவாக அமைஞ்சு அப்பர் செக்யூர்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் 10% வரைக்கும் ஹையர் லெவலில் மூவ் ஆனதுக்கு காரணம் 260 crore. ஸோ ஐடி ரீஃபண்ட்ஸ் டைரக்ட்லி வந்து எரிக்சன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணது அந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹையர் ட்ரேடில் முடிவடைந்ததுக்கு காரணம் கவர்மெண்ட் வந்து, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸோ அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு இதே பங்குகளில் இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த விஷயங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டில் பூமான ஸ்டாக்ஸை பற்றிலாம் பார்க்கலாம். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 6%க்கு மேலே ப்ராஃபிட்டாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் 3% மேலே ப்ராஃபிட்டாக ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் 3%, டாக்டர் ரெட்டி 3%, வேதாந்தா 2.5%க்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. கிராசிம், பிபிசிஎல், சன்ஃபார்மா, ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஆட்டோ, ஸோ இந்த பங்குகள் எல்லாமே டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி டாப் லாசர்ஸில் இன்ஃப்ராடெல், ஸோ இந்த பங்கு வந்து 1% மேலே டவுனில் ட்ரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி எஸ் பேங்க்கு 1.08% மேலே டவுன் ஆகி 215 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபி, என்டிபிசி, கோல் இண்டியா, இண்டஸ்ட்ரியல் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, மாருதி, எய்ச்சர் மோட்டார், ஹெச்சிஎல், இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் லாசஸில் லிஸ்ட்டாக இருக்கிற முக்கிய பங்குகள். அதே மாதிரி மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னையோட ட்ரேடிங்கோட எண்டில் வேல்யூவில் ஆக்டிவாக இருந்த பங்கு ரிலையன்ஸ், 1% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், எஸ் பேங்க், டாடா ஸ்டீல், இன்ஃபி, ரிலையன்ஸ் கேபிட்டல், மாருதி. வால்யூமில் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட், கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்கிரிப்ட்ஸ், ஆர்காம் 12% மேலே ப்ராஃபிட்டு, சுஸ்லான் 21% சேஞ்ச் ஆகிருக்கு, ஆர் பவர், பிஎன்பி, ஜேபி அசோசியேட், ஐசிஐசிஐ பி 22, ரிலையன்ஸ் கேபிட்டல், ஐடியா, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, டிஷ் டிவி. 52-week ஹையை டச் பண்ண முக்கிய பங்குகளை பற்றி நம்ம பார்க்கலாம். மொத்தம் 8 ஸ்டாக்ஸ் வந்து 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டியது டெக் மஹிந்திரா, யூபிஎல். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 52-week லோவை டச் பண்ண முக்கிய பங்குகள். மொத்தம் 96 ஸ்டாக்ஸ் வந்து 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 96 ஸ்டாக்ஸையுமே நம்ம இங்கே பார்க்கலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகளை மட்டும் நம்ம ரீட் அவுட் பண்ணலாம். ஸோ வீல்ஸ் இந்தியா 52-week லோவில் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது.
ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது யூஎஸ்டி ப்ரைஸ் எல்லாம் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு. 11 பைசா உயர்ந்து 0.17% பாசிட்டிவாக 71.23 அப்படிங்கிற லெவலில் நமக்கு வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் 57.40 அப்படிங்கிற லெவலில் இருக்குது, 24 பைசா உயர்ந்து. ஸோ இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது, அது நம்ம கவனிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த வீக்லி ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவாக க்ரூட் ஆயில் போயிட்டுருந்துருக்கு. ஸோ இப்போ வந்து க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் தொடர்ந்து ஏறுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெவி வாலட்டாலிட்டி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க இன்வென்ட்ரி டைமில் வாட்ச் பண்ணுறது நல்லது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமாக கமாடிட்டீஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கிற சில கமாடிட்டீஸை பற்றி பார்க்கலாம். கோல்ட், சில்வர், ஸ்டில் டவுனில் போயிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் 9 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ், அலுமினியம் பாசிட்டிவாகவும், காப்பர், நிக்கல், ஜிங்க் நெகட்டிவாகவும், லெட்டு மட்டும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. தற்சமயம் கோல்டோட ப்ரைஸ் 33,602, சில்வர் 40,165. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் முடிவடைந்த மார்க்கெட்டில். அடுத்து நம்ம குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலாக பார்த்துடலாம். யுஎஸ் மார்க்கெட் 2 புள்ளிகள், யூரோப்பியன் மார்க்கெட் வந்து சிஎஸ்சி டேக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் எஃப்டிஎஸ்சி 53 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் மிக்சராக இருக்குது, எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 11 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் ஏதாவது புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணேன், இல்லை நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணனால தான் லாஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து படிக்கிற புது சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க, புது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு புதுசாக இருக்கும்போது அவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.